ஹமாஸ் இயக்கத்தின் முக்கிய புள்ளியான சலே அல் அரூரி என்பவர் லெபனானின் பெய்ரூட்டின் தெற்கு புறநகர் பகுதியில் இடம்பெற்ற குண்டு தாக்குதலில் கொல்லப்பட்டுள்ளார். இந்த தாக்குதலை இஸ்ரேல் மேற்கொண்டதாக லெபனான் குற்றம் சாட்டியுள்ளது. 57 வயதான சலே அல் அரூரி ஹமாஸ் இயக்கத்தின் அரசியல் மற்றும் இராணுவ பிரிவுகளில் முக்கிய பங்காற்றியுள்ளார். லெபனானில் உள்ள கிஸ்புல்லா இயக்கம் மற்றும் ஈரான் அதிகாரிகளுடன் அதிகளவான தொடர்புகளை இவர் பேணி வந்தார் என்று கூறப்படுகின்றது. இஸ்ரேலிய சிறையிலிருந்து விடுதலையான அரூரி 2011 இஸ்ரேலிய சிறைகளில் இருந்த 1000க்கும் மேற்பட்ட பலஸ்தீனியர்களை விடுவிப்பதில் பெரும் பங்காற்றியுள்ளார். கடந்த அக்டோபர் மாதம் 27 இஸ்ரேலிய இராணுவம் மேற்கு கரையிலிருந்த இவரின் வீட்டினை குண்டு வைத்து தகர்த்துள்ளது. லெபனானின் ஊடக தகவல்களின்படி அரூரி இஸ்ரேலின் ட்ரோன் தாக்குதலில் கொல்லப்பட்டதாக கூறப்படுகின்றது. தமது சொந்த மண்ணில் இஸ்ரேல் இவ்வாறான தாக்குதலை மேற்கொண்டதற்கு இஸ்ரேலுக்கு பதிலடி வழங்கப்படும் என்று லெபனான் சூளுரைத்துள்ளது. இதுபோன்ற தகவல்களை தொடர்ச்சியாக பார்ப்பதற்கு எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிடுங்கள்.